மனம் அப்படிங்கிறதே ஒவ்வொருத்தரும் எங்கே இருக்குன்னு கேட்டால் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இருக்குங்கிறாங்க, லவ் பண்ணுறவன் எங்கே இருக்குங்கிறான், இன்னொருத்தன் அவகிட்ட இருக்குங்கிறான், என் மனசு அவகிட்ட இருக்கு சார் அப்படின்னு சொல்கிறான். அந்த மூளைக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு சக்தி என்ன அப்படின்னா, உடம்பில் எந்த இடத்துல வலி இருந்தாலும் அதை மூளை உணரும். ஆனால் மூளையில் ஒரு வலி எடுத்தால் அதால் அதை உணர முடியாது. இந்த மூளையோட செயல்பாடுகள் பாதிப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்கு ஃபஸ்ட்டு போதுமான அளவு ரத்தம் போகாதது. தூக்கம் அப்படிங்கிறது இந்த மூளைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அவசியம் அப்படின்னா, தூங்கும்போது தான் ரத்தம் சீராக நிறைய இந்த மூளைக்கு கிடைக்கும். இந்த கை மட்டும் சுத்திக்கிச்சு சார், வாய் மட்டும் கோணிக்கிச்சு சார், கண்ணு தெரிய மாட்டேங்குது சார். அந்த கண்ணுக்கு போகிற நரம்பில் இருக்கிற குழாயில் போய் அந்த ரத்தம் அடைச்சிருச்சு, அந்த ரத்தம் வெளியே வர முடியாது. மனசை சரி பண்ணாலே அவங்களோட உடலை சரி பண்ண முடியும், உளவியல் ரீதியான பிரச்சனையை சரி பண்ண முடியும், உறவுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்களோட நிதி நிலைமையை சரி பண்ண முடியும். யோகம் இல்லாதர்ஸ் பார்த்துருக்கோம், எல்லாருக்கும் வந்து பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பதகன் சார் இருக்கார். பதகன் சார் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் வந்து ரொம்ப அருமையான விஷயங்களை நம்ம கொடுத்துட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய்களை பற்றி, எந்தெந்த உறுப்புகளில் எந்தெந்த மாதிரியான புற்றுநோய்கள் வரும், ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி பதிவுகள் சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் லவர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும், சார்கிட்ட பேசுவோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள், நீங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை பற்றி சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ வந்து தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூளையில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், அதுக்கும் மனநிலைமைக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. மனம் அப்படிங்கிறதே ஒவ்வொருத்தரும் எங்கே இருக்குன்னு கேட்டால் யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே இருக்குங்கிறாங்க, லவ் பண்ணுறவன் எங்கே இருக்குங்கிறான், இன்னொருத்தன் அவகிட்ட இருக்குங்கிறான், என் மனசு அவகிட்ட இருக்குது சார் அப்படின்லாம் சொல்கிறான். பட் இங்கே மூளை அப்படின்றது வந்து இப்போ ஒரு அந்த உடம்பு வந்து ஒரு மெஷினாக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மூளை வந்து ஒரு ஹார்ட்வேர் தான், ஒரு மெமரி ஸ்டோர் பண்ணுற ஒரு இடம், ஒரு ப்ராசஸிங் பண்ணுற ஒரு இடம், ஒரு சிபியூ மாதிரி. அதில் இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் தான் அவங்க மனசில் இருக்கிற எண்ணங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். அப்போது மனதில் உருவாகிற எண்ணங்களோட அந்த மெயினாக ஹெட் ஆஃபீஸே இங்கே தான் இருக்குது. அப்போது உங்கள் மனசனோட கவலை பயங்கள் முதல்ல ஆக்சுவலி பாதிக்க வேண்டிய உறுப்பு மூளை தான்னாலும், அந்த மூளைக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு சக்தி என்ன அப்படின்னா, உடம்பில் எந்த இடத்துல வலி இருந்தாலும் அதை மூளை உணரும். ஆனால் மூளையில் ஒரு வலி எடுத்தால் அதால் அதை உணர முடியாது. ஆமாம், நீங்கள் இப்போ இந்த தலையில் ஒரு ஊசியை வச்சு குத்துறீங்கன்னா, இந்த ஸ்கல்லை நீங்கள் டச் பண்ணும்போது உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும், என்னமோ குத்துறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கல்லை தாண்டி அந்த ஊசி போய் அந்த மூளையை போய் டச் பண்ணிச்சுன்னா உங்களால் ஒன்றுமே ஃபீல் பண்ண முடியாது. மூளைக்கு அந்த உணர்ச்சி நரம்புகள் கிடையாது. ஆனால் எல்லா உணர்ச்சி நரம்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுற யூனிட் மூளை தான். உடம்பு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த தலையில் வர இந்த டியூமர் சொல்லுவாங்க, டியூமர் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய நேரங்களில் நமக்கு ரொம்ப லேட்டான கண்டிஷனில் தான், க்ளியோபிளாஸ்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க, க்ளியோமான்னு சொல்லுவாங்க. இந்த கண் பாதிப்புகள் வர்றது சில பேருக்கு, காது கேட்காமல் திடீர்னு போகிறது, இந்த பேச்சு வராமல் திடீர்னு போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை எப்போவோ ஆரம்பிச்சிருக்கோம். பட் நமக்கு அதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. இப்போ நுரையீரலை பற்றி நம்ம கடந்த வீடியோவில் பேசினோம், ஒரு சளி இருமல் இருக்கும், மூச்சு விட சிரமமாக இருக்கும், அந்த அறிகுறியை வச்சு இந்த நுரையீரலுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு வயிற்றில் பிரச்சனை இருக்குன்னா, சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்குது, பேதி ஆகுது, வாமிட் ஆகுது, அதை வச்சு கற்றுக்கலாம். தலையில் ஒரு பிரச்சனை உருவாகும் போது பெரும்பாலும் உங்களுக்கு அது தெரிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மூளையில் இருக்கிற அந்த கட்டி கொஞ்சம் வளர்ந்து, அந்த மூளையோட பக்கத்தில் இருக்கிற அந்த மேல் ஓடு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணும்போதோ மற்ற ரத்த குழாய்களை டச் பண்ணும்போது தான் லைட்டாக எனக்கு ஏதோ ஒரு வலி இருக்குது, அப்பப்போ தலைவலிக்குது, கேர் ஆகுது, இப்போல்லாம் நிறைய மறந்து போகுது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில பேர்லாம் சொல்லுவாங்க, இடது கண் துடிக்குது, வலது கண் துடிக்குது, சொந்தக்காரங்க வரப்போகிறாங்க, உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. நெட்டில் போய் பாருங்களேன், இதை வந்து வேட்சிங்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வார்த்தை அது.
விங்கிளிங் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் இது ஒரு துடிக்குது, இடத்துக்கு துடிக்குது, ஏதோ நல்லது நடக்கப்போகுது, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுற ரத்த குழாய்களில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த ரத்தம் விட்டு 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 வருது, அதனால் அது இர்ரெகுலராக அவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணுது. இது ஒரு நோய்க்கான அறிகுறியாக பார்க்கணுமே தவிர அதிர்ஷ்டம் வரப்போகுது, லட்சுமி வரப்போகிறா அப்படின்றலாம் யோசிக்கவே கூடாது. புரியுதுங்களா? பார்த்து சில பேருக்கு நீங்கள் கவனிச்சுன்னா தெரியும், இந்த மூக்கு வந்து டக் 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 டக்னு படி துடிக்கிற மாதிரி இருக்கும், இங்கே இது வந்து சுண்டி சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். இதை மூளையிலேருந்து வர்ற இந்த நரம்புகள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுலேயும் இந்த ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இந்த கட்டிகள் உருவாகிறது பெரும்பாலும் நமக்கு தெரியறதில்லை. நம்ம முன்னெச்சரிக்கையாக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா மேபி ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு லெசன்ஸ் உருவாகி இருக்குது, ஒரு டியூமர் உருவாகிட்டு இருக்குது. அதே மாதிரி அதை ஒரு பயாப்சி பண்ணி தான் பெரும்பாலும் அது கேன்சர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் பயாப்சி பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் எங்கள் ஓட்டையை போடணும், அதே ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, பயாப்சி பண்ணும்போது அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாங்கிறதுனால ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் பிளட்டு அது எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டால் கூட அது ஏதோ ஒரு உறுப்பை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் பெரும்பாலும் பிரைன் டியூமரை வந்து பார்த்திங்கன்னா பயாப்சி பண்ணாமலே ஸ்கேனை வச்சு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒன்று ஆப்ரேஷன் கண்டிஷனில் இருக்குதா இல்லையா. அதே மாதிரி இந்த கட்டிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கத்தியை வச்சுலாம் ஒன்று கட் பண்ணவே வேணாம், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி தள்ளி விட்டிங்கன்னா அவள் பலூன் மாதிரி வெளியே வந்துடும். நீங்கள் இந்த சர்ஜரியெல்லாம் யூடியூப்பில் இன்றைக்கி காட்டுறாங்க எப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு, அது அப்படியே அப்படியே ப்ளோ பண்ணாங்கன்னா ஊதி விட்டாங்கன்னா உள்ளேருந்து பலூன் மாதிரி அது வெளியே வந்துடும், ஒரு நீர்க்குமிழ் மாதிரி. அந்த நீர்க்குமிழில் பிரச்சனை இல்லை, அந்த நீர்க்குமிழ் அந்த மூளையோட அந்த குறிப்பிட்ட இடத்துல காம்பாக்டாக இருக்கிறதுனால அந்த நரம்புகளை போய் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த நரம்புகள் எந்த இடத்தை கண்ட்ரோல் பண்ணதோ அது பாதிக்குது. அது ஒரு அந்த அது செரிபிரல் அது கோர்டெக்ஸ் அப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு ஒரு உறுப்பையும் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த பாதிப்புகள் வந்து உண்டாகுது. இந்த மூளையோட செயல்பாடுகள் பாதிப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்கு ஃபஸ்ட்டு போதுமான அளவு ரத்தம் போகாதது. நம்ம உடம்பு இதயம் இங்கே இருக்குது, மூளை இங்கே இருக்குது, பக்கத்தில் தானே இருக்குனாலும் இந்த ரத்தம் டபக்குன்னு இங்கே போகாது, இவர் அப்படியே கீழே போய் மேலே வந்து கடைசியாக தான் இங்கே வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வருவாங்க. அப்போது நம்ம வடிவேலு ஒரு காமெடியில் சொல்லுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெல்லியிலேருந்து கிடைக்கிறதையெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஊப்பி மாப்பி கீப்பியெல்லாம் வாங்கிட்டு ஏதோ ஒரு மிச்சத்தை தான் நமக்கு கொடுக்குறாங்க. இப்படியே இந்த தமிழ்நாடை தூக்கி நம்ம டெல்லிக்கு பக்கத்தில் வச்சிட்டோம்னா கொடுக்குற எல்லாத்தையும் முதல்ல நம்ம வாங்கிட்டு மற்றதை பிரித்து கொடுக்கலான்ற மாதிரி இந்த ரத்தத்தில் இதயத்துக்கு பம்ப் ஆகுது இல்லையா, இது முதல்ல போகிற உறுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவருக்கு தான் வரும். அதனால லிவரை வந்து கட் பண்ணி எடுத்தாலும் திரும்ப வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுத்தமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஆக்சிஜன் நிறைந்த ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சத்தான ரத்தம் இங்கே வர்றதுனால இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊப்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிற மாதிரி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் அடுத்த உறுப்புக்கு அது கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் அது போய் முடிஞ்சு கடைசி வந்து சேர்ற உறுப்பு தான் மூளை. அப்போது அங்கே வரும்போது ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்கும், கம்மியாக இருக்கும் இல்லைங்களா. அப்போது அந்த மூளைக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் அந்த ரத்தத்தில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. ரெண்டாவது, ரத்த ஓட்டம் குண்டாக இருக்கிறாங்க, வெரிகோஸ் வெயின் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அல்லது அடிபட்டதில் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்கிறதுல பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி கிட்னியில் ஃபில்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒரு உறுப்பில் ஒரு பாதிப்பு இருந்தாலும் இந்த ரத்த ஓட்டம் பாதிக்கும். இந்த ரத்த ஓட்டம் பாதிக்கும் போது மூளைக்கு போய் சேரக்கூடிய அந்த ரத்த விகிதம் அந்த இது, இப்போ கொல்லிமலைக்கு நம்ம போகிறோம்னா ரெகுலராக ஒரு பஸ் இருந்தால் போயிட்டு வர நல்லாயிருக்கும், காலையில் ஒரு பஸ்ஸு, மத்தியானம் ஒரு பஸ்ஸு, நைட்டு ஒரு பஸ்ஸு, அந்த ஒரு பஸ்ஸும் பஞ்சர் ஆச்சுன்னா வழியே கிடையாது. அப்படிங்கும்போது எப்படி அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாதிக்குதோ அதே மாதிரி உடம்பில் எல்லா இடத்துலையும் செல்கள் ஒவ்வொரு நொடியிலையும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். சில செல்கள் இயற்கையாக அதோடய வாழ்நாளை முடிச்சுக்கிடும், சில செல்கள் உடல் வெப்பத்தினாலையும் ஊட்டச்சத்து குறைபாடுனாலையும் மறிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து அதை ரீசைக்கிள் பண்ணுறதாக இருக்கட்டும் அல்லது அதை டிஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதை உடம்பு எப்போதும் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு குப்பையை கலெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துக்கும் வண்டி போனால் தானே அந்த ஊர் சுத்தமாக இருக்கும். ஒரு நாலு தெருவுக்கு போகும், ஒரே ஒரு தெருவுக்கு மட்டும் போகாது அப்படின்னா அந்த ஊர் எவ்வளோ குப்பையாகும். அதே மாதிரி தான் அப்போ இங்கே உண்டாகிற பாதிப்பை வந்து இந்த ரத்தம் மூலமாக தான் நம்ம கடத்தி கொண்டுட்டு வரணும். ரத்த ஓட்டமே அங்கே இல்லாத போது என்னாகும், அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது, தூக்கம் அப்படிங்கிறது இந்த மூளைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அவசியம் அப்படின்னா, தூங்கும்போது தான் ரத்தம் சீராக நிறைய இந்த மூளைக்கு கிடைக்கும். ஒரு பொதுவாக இப்போ சுகர் கம்மியாயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்குறோம் அப்படின்னா ஏன் உடனே மயக்கம் போட்டு விழுறோம், ஏன் நின்றுக்கிட்டே மயங்கினாலும் நிற்க மாட்டேங்கிறோம்,
ஏன் இம்மிடியேட்டாக இந்த மூளை ஷட் டவுன் ஆகுது, டக்குன்னு அது கொலாப்ஸ் ஆகி அது அப்படியே நம்ம கீழே விழுந்துடுறோம் வச்சிடறோம். ஒரு உடல் சோர்வாக இருந்தால் உடனே ஏன் நம்ம படுக்கணும்னு தோணுது, ஒரு பிரச்சனையை பற்றி யோசித்து யோசித்து தலைவலி வந்தால் ஏன் படுக்கணும்னு தோணுது, படுத்துக்கிட்டே ஏன் தூங்குறோம், ஏன் இவ்வளோ நல்லா சோஃபா இருக்குது இதில் உட்காந்துக்கிட்டு இப்படியே தூங்கலாமா, ஏன் தூங்க முடியறதில்ல, அங்கே சாஞ்சி இங்கே சாஞ்சி எப்படியாவது இந்த தலை தரையை நோக்கி எப்படி போயிடுது அப்படின்னா, இந்த ப்ராசஸ் மூலமாக தான் தலைக்கு ரத்தம் கிடைக்கும். இப்போது 4வது மாடியில் உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, போயிட்டு ஒரு பலகாரத்தை கொண்டு போய் மாமா வீட்டில் கொடுத்துட்டு வான்னு சொன்னால், லிஃப்ட்டு வேறு வேலை செய்யலையா, ஏறி போகணுமா, ஃபோன் பண்ண அவரை வர சொல்ல கீழே, ஏன்னா 4வது மாடி ஏறுறது நமக்கு கஷ்டம். ஆனால் 400 மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டில் போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னால், சரி ஓகே நான் போயிட்டு வரேன், நடந்தே போயிட்டு வரேன், ஏன்னா நடக்கிறது ஈஸி ஏறுறது கஷ்டம். படுத்திருக்கும்போது உங்கள் ரத்தத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது இப்படியே ரவுண்ட் அடிக்குது. இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற ரேலர் அந்த ரயில் வண்டி மாதிரி அது அப்படியே ரவுண்ட் அடிக்கிறதுனால அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஏறி இறங்க சொல்லும்போது கஷ்டம். அதனால தான் நீங்கள் எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க, சுகர் லெவல் கம்மியாகுதுன்னா சுகர் லெவல் யாருக்கு கம்மியாகுது, மூளைக்கு போகிறது சுத்தமாக கம்மியாயிடுச்சு. இங்கனக்குள்ளே உறுப்புகளுக்கு அது பிரச்சனை இல்லை, இதயத்துக்கெல்லாம் அந்த சுகர் லெவல் கம்மியாகிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, மினிமம் லெவலை வச்சு அது மெயின்டைன் பண்ணிக்கிடும், மூளைக்கு போகவே இல்லை சுத்தமாக. ஸோ எனக்கு சுகர் வேணும், நீங்கள் போக சரியில்லை, இதா மயக்கம் போட்டு கீழே உழ வைக்க போகிறேன், கீழே விழுந்த உடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பிளட்டு தட்டில் இப்படி இருக்குது, இப்படி சாச்சிங்கன்னா தண்ணி இங்கே போகுது, இப்படி சாச்சிங்கன்னா இங்கே வருது, உடம்ப படுகடைக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் வந்துடும், கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும். இப்போ மூளைக்கு ரத்தம் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாம் நிறைய இந்த மூளைக்கு ரத்தம் போக விடாமல் என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கிறோம், ஓகேங்களா? அப்போது முதல்ல என்ன பண்ணுறோம், தூக்கம். எத்தனை மணிக்கு தூங்குகிறோம், 12 மணிக்கு தான் யோசிக்கிறேன் தூங்கலான்னு நினைக்கிறேன், தூக்கம் வர மாதிரி இருக்குது. இப்போலாம் ஐபிஎல் சொல்ல வேண்டாம், 12:30 1 மணி வரைக்கும் யாரும் தூங்குறது இல்லை, அடுத்து வேர்ல்டு கப் வரும், அடுத்து ஒரு புது படம் வரும், அது தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதும்பாங்க, மிட்நைட் ஷோ 2 மணி ஷோக்கெலாம் போய் பார்க்குறேன்பாங்க. ஏண்டா எவ்வளோ நேரம் தான் நான் வேலை செய்வேன், பகல் முழுக்க நீ கண்ட கர்மத்தையெல்லாம் பார்த்தே நான் உனக்கு கோஆப்ரேட் பண்ணேன், கொஞ்சம் நேரமாவது நீ ரெஸ்ட் எடுக்க விடு, ஆஹா நீ இப்போவும் என் கூட வா. இப்போதான் வாழ்க்கையோட முக்கியமான விஷயத்தை பற்றிலாம் அவர் யோசிப்பார், படுக்கைக்கு போன அந்த 10 மணிக்கு தான் அவருக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டே வரும். நீ பகல் பூரா என்ன ஆணியை பிடுங்கிட்டு இருந்த, உனக்கு நைட்டு போகிற இது பண்ணுறதுக்கு. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், தூக்கம் வருதோ வரலையோ 10 மணிக்கு படுத்துரு, நீ தூங்கு அல்லது புலம்பு என்ன வேணாலும் பண்ணு, 10 மணிக்கு படுகடையில் படுத்துரு, முடிஞ்சால் தலையணை இல்லாமல் படு. தலையில் பிரச்சனை இருக்குது, தலைவலி இருக்குது, எனக்கு அப்பப்போ தலை குத்துது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறவங்க தலையணையை வைக்காமல் நீ படுத்த வேணும்னா காலுக்கு தலையணை வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் வேகமாக ரத்தம் மூளைக்கு வந்து சேரும். ஆனால் 2 தலைவாணி இப்படி வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் அதையும் கூட மச்சானது நல்லாயிருக்கும், இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பார்க்குறாங்க என்ன ஆகும், ரத்தம் எப்படி போகும், இங்கே ஒரு பேரிகேடை போட்டாச்சு, இங்கேயும் இப்படி வச்சாச்சு, இந்த ரத்தம் வந்து எங்கே போய் சேரும், படுத்திருந்தால் தான் ரத்தம் வரும்னு சொன்னால் படுக்க அதுலேயுமே பெட்டுகள் இப்படி இப்படி வருது, அதை நீங்கள் ஒரு பட்டன் அனுப்புனீங்கன்னா அப்படி இப்படி திருப்பிக்கிட்டு ரெக்லைனர் பெட்டான் இப்படி எப்படின்னு வந்துடுது. அப்போ இந்த மாதிரி நம்ம தூங்குறது ரெஸ்ட் எடுக்கலாம் இது பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மூளைக்கு இருப்போகிற ரத்தம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அப்போது ரத்தம் போகிறது குறை, ரத்தம் அப்படிங்கிறது வெறும் ஊட்டச்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போகலை, கழிவுகளையும் அதே வண்டி தான். ஒரு இப்போ ஒரு இப்போ இப்போ சில ஊர்களுக்கெல்லாம் போகிற பஸ்ஸில் தான் போஸ்ட்டு போகும், காய்கறி போகும், எல்லாம் போகும். எங்கள் ஊருக்கு மேலே மாஞ்சோலன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு இந்த கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் போகும், வேறு பஸ்ஸு வேனு காரு எதுவுமே போகாது, ஏன்னா அவங்களெல்லாம் ஓட்ட முடியாது, அந்த அதுக்குன்னே ஒரு பஸ் அளவெடுத்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த பஸ் ரொம்ப குட்டி பஸ்ஸாக இருக்கும், கட்ட வண்டி அப்படிம்பாங்க அந்த வண்டியை, அந்த வண்டியில் தான் அவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய கேசஸ்ஸு டீட்டெயில் அங்கே போகும், ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய மருந்துகள் அதில் தான் போகும், காய்கறி கடைகளுக்கு போக வேண்டிய எல்லாமே அந்த வண்டியை நம்பி தான் இருக்கும். அந்த வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சின்னா 2 ஊருக்கு அந்த ஊருக்கு லாக்டவுன். இப்படி அந்த முழு இந்த பிளட் லைன் மாதிரி அந்த வண்டி லைன், அப்போ இந்த பிளட் லைனே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. பிளட் லெவல் எவ்வளோ இருக்குன்னு யாரும் செக் பண்ணிக்கிறது இல்லை, பிளட்டு ஒழுங்காக மூளைக்கு போகுதாங்கிறதுலாம் பண்ணுறதில்ல. சிரசாசனம் பயங்கரமான ஒரு ஆசனம், ஓகேங்களா? அது வீடியோவில் பார்க்கறதுக்கு வேணால் ஐயோ எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் எப்படியா அகோரி மாதிரி தலையிலாக நிற்கிறான் அப்படின்னு, அவளும் ஒன்றும் கிடையாது. வீட்டில் சொந்தக்காரங்க அம் பொண்டாட்டி இருக்கிறா, புள்ள இருக்குது, புருஷன் யாராவது இருக்காங்கன்னா நான் இப்படி தலையிலாக நிற்கிறேன் நீ பிடிச்சிக்கோ, முடிஞ்சு போச்சு. நீங்கள் இப்படி தான் சைனில் எப்படி மேலேருந்து ரத்தம் கீழே நிறைய வரணும் அவ்வளோதான் கான்செப்ட். வந்துச்சுன்னா அந்த தலையில் இருக்கிற கழிவுகள் அந்த பாதிக்கப்பட்ட செல்களை அந்த ரத்தத்தோட ரத்தமாக ஃப்ளஷ்ஷாகவே போயிடும். ஒரு வெள்ளம் வந்தால் ஊர் எப்படி சுத்தமாயிருது அந்த மாதிரி போயிடும். அப்போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு கீழே படுத்து கிடந்து கும்பிடுறது வைக்கிறது, முஸ்லீம்கள் நமாஸ் பண்ணுறது,
முட்டி போட்டு நமாஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் வெறுமனையாக படுத்து பண்ணலாம், அந்த மூளைக்கு ரத்தம் அதிகமாக போகும், அது திரும்ப வா, திரும்ப கீழே போ, திரும்ப மேலே வா. எல்லா மதங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில் இந்த உடம்பை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்கிறாங்க, ஆனால் நம்ம எல்லாத்தையும் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ தூக்கங்கிறது உங்களுக்கு மூளையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என்றைக்குமே வரக்கூடாது, ஸ்ட்ரோக் வரக்கூடாது, பார்க்கின்சன் வரக்கூடாது, டியூமர் வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு 10 மணிக்கு முன்னாடி தூங்கிடணும். 8 மணிக்கெலாம் தூங்குறீங்கன்னா தங்கமான மனுஷன், உங்கள் மூளை உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லும். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம். இந்த உடல் உஷ்ணத்துக்கும் மூளையில் வர பாதிப்புகளுக்கும், குறிப்பாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முக்கியமான காரணம், உடல் உஷ்ணமாகும்போது என்ன ஆகும்னா ரத்தமும் சூடாகும். ரத்தம் சூடாகும்போது அது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஊரை காப்பாற்றுறதுக்கு ஒரு வீடை பலி கொடுக்கிறது தப்பு இல்லை, ஒரு நாடை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒரு ஊரையே பலி கொடுக்கிறது தப்பு இல்லைங்கிற மாதிரி, இவ்வளோ ரத்தத்தில் கொஞ்சோண்டு ரத்தத்தை கருக விடுறதுல தப்பு இல்லை, ஓகேங்களா. அந்த ஹீட் அதிகமாகும்போது அந்த பிளட்டு வந்து க்ளோட் ஆக ஆரம்பிக்கும். பாடியோட ஹீட் அதிகமாகும்போது, போதுமான அளவு தண்ணி குடிக்காத போது, நீங்கள் ரொம்ப ஹீட் ஆகிற உணவை சாப்பிடும்போது, சரியாக மலம் கழிக்காத போது, நல்ல சோஃபா பெட்டு அதிலே படுத்து தூங்கும்போது, ஏசியில் நீங்கள் இருக்கும்போது, அதிகமாக இருக்கும்போதுலாம் உங்களோட பிளட்டு வந்து பயங்கரமாக வந்து சூடாகும். அப்படி சூடாகிற பிளட்டு ஒரு சின்ன துகள் போதும், உங்கள் முடிய இருக்கிறதுல எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி அதை இன்னொரு 10 துண்டாக கட் பண்ணினீங்கன்னா அந்த அளவு பிளட்டு போதும் உங்கள் மூளையில் பக்கவாதத்தை கொண்டு வரதுக்கு. ஒரு குறிப்பிட்ட இடம் பாதிக்கும், இந்த கை மட்டும் சுற்றிக்கிச்சு சார், வாய் மட்டும் கோணிக்கிச்சு சார், கண்ணு எனக்கு தெரிய மாட்டேங்குது சார், அந்த கண்ணுக்கு போகிற நரம்பில் இருக்கிற குழாயில் போய் அந்த ரத்தம் அடைச்சிருச்சு, அந்த ரத்தம் வெளியே வர முடியாது. ஓகே, நம்மளோட கலாச்சாரத்தில் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சாப்பிட்றது இந்த ரத்தத்தை தண்ணியாகவே வச்சுக்கிறதுக்கு, ரத்தத்தோட சூட்டை குறைக்கிறதுக்கு. பூண்டு சாப்பிட சொல்லுவாங்க, சின்ன வெங்காயம் சாப்பிட சொல்லுவாங்க. பூண்டோட வேலை வந்து சூடு இல்லை, குளிர்ச்சி. பூண்டு இஞ்சி தான் சூடு. அப்போ இந்த பூண்டை வந்து நம்ம சும்மா சாப்பிட்டுட்டே வந்தாலே போதும், நமக்கு அந்த ரத்த பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், ஹார்ட் பிளாக்கேஜஸாக இருக்கட்டும், எந்த இடத்துல ரத்த அடைப்பு வேலை, வெரிகோஸ் வெயின், வெரிகோசில் மாதிரியான பல பிரச்சனைகளை வெறும் பூண்டை வச்சு சரி பண்ணலாம். அரைச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, அலிசின்னு அதில் ஒரு முளைக்கூறு இருக்குது, ஆன்டி இது இருக்குது, அது வந்து பல நல்ல வேலைகளை வந்து பண்ணுது. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். இப்போ உளவியல் ரீதியாக இவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வர, இந்த பிரச்சனை வரவங்களுக்கு என்ன உளவியல் சிந்தனை இருக்கும்னா, மைண்டுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டாங்க, எப்போதும் எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது சில மீம்ஸ்லாம் பார்க்கும்போது இருக்கும், இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, அதுக்கு அப்படி அப்படி பண்ணால் என்ன ஆகும், இப்படி பண்ணால் என்ன ஆகும். சில பேர்லாம் சாதாரண திங்கிங்லேருந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் திங்கிங், நான் செத்தா எல்லோரும் அழுவாங்களா, எங்கள் அம்மா இருந்தால் எனக்கு அழுக வருமா வராதா, நிறைய பேர் பார்க்குறேன் என்னடா எனக்கு வர்றதெல்லாம் நீ யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி. இதெல்லாம் ஏன் யோசிக்கிறேன், எதுக்கு யோசிக்கிறேன்னு தெரியாமல் யோசிப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு சும்மாவே பயங்கரமாக யோசிக்கிற ஆள் ஒரு வீடியோவை பார்த்துட்டாரு, அதில் இந்த மாதிரி தூங்காதவங்களுக்கு இந்த பிரச்சனை, அப்போ இதுதான் எனக்கு இங்கே வலிக்குதா, இப்போ எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துடலாமா, ஓசிடின்னு சொல்லக்கூடிய எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணுறது, லவ் பண்ணுறேன்ற பேரில் போட்டு ரொம்ப ஓவராக யோசிக்கிறது, ஏன் அவன் கால் பண்ணதும் எடுக்கல, ஒருவேளை அவருக்கு நம்மளை பிடிக்கலையோ, இல்லை அவனுக்கு போர் ஆகிடுச்சோ, இதாகிடுச்சோ, அதுக்கு உடனே அதுக்கு பதில் தெரிஞ்சாகணும், ஏதாவது செஞ்சணும், மண்ட அப்படியே எனக்கு பிச்சுக்கிட்டு போகுது. பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறவங்க வைக்கிறவங்களுக்குலாம் மூளை ரெஸ்ட்லெஸ்ஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அதை அதை தெரிஞ்சுக்கிறேன், இதை செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்க போகிறாங்கன்னா, புதுசு புதுசாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் என்ட்ரி போட போகிறாங்கன்னா, ஒரே நாளில் ஸ்டாக் எல்லாத்தையும் பற்றி கற்றுக்கிட்டு இருக்கிற 10,000 ரூபாயை எப்படியாவது 10 கோடி ரூபாயை மாற்றணுங்கிற அளவுக்கு தீவிரமாக போய்கிட்டு இருப்பாங்க. அல்லது ஒரு சொந்த தொழில் பண்ணணும்னு ஒரு கையில் ஒரு 50,000 கிடச்சிருச்சுன்னா, உடனே யூடியூப்பை போயிட்டு 15,000 ரூபாய் இருந்தால் போதும் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம், லட்சாதிபதி ஆகலாம், இந்த வீடியோக்களாக பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவன் படுத்தால் கனவுல கூட இதை பற்றினதே வரும், கனவுலே வந்து இவன் வந்து கோழி பண்ண ஓனரான மாதிரி, ரைஸ் மில் ஓனரான மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு திங்கிங் வரும். ரெஸ்ட்லெஸ்ஸாக மூளையை போட்டு கசக்கி பிழியும் போது அவங்களுக்கு மூளையோட அந்த செல்களோட பாதிப்பு அதிகமாகும். நம்ம திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட உறுப்பை நீங்கள் ரொம்ப வேலை வாங்கினீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியலை சாமி அப்படின்னு அது கையை விரிச்சிடும், அது உங்கள் வேலையை முடிச்சிடும், முடிச்சிடும். தப்பான உணவை சாப்பிட்டா எப்படி வயிறு லிவர்லாம் பாதிக்குமோ அதே மாதிரி திங்கிங், தேவையில்லாத திங்கிங், அதை பற்றின திங்கிங், கற்பனை, அப்படி இப்படி அவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், நான் அவங்க பிரச்சனையை சரி பண்ண போகிறேன், நான் நாட்டை சரி பண்ண போகிறேன், இதை சரி பண்ண போகிறேன்னு ஓவராக திங்க் பண்ணுறவங்களுக்கு, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுகள் கூட இந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்லை, டீ கடையில் வெட்டி கதை பேசுகிறவன் தான் அவ்வளோ யோசிக்கிறான், அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் வருது.
ரொம்ப வந்து பர்டிகுலராக இருக்கிறவங்க, நான் முன்னாடியே இந்த நுரையீரல் பாதிப்பில் சொன்னோம் பாருங்கள், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவங்க, சந்தேகம் இருக்கிறவங்க, இவங்களுக்கும் இந்த பாதிப்புகள் அதிகமாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது இந்த மூளையோட பாதிப்புகள் அதிகம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ரெஸ்ட் இல்லாத மைண்டு. இதுக்கு இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலர் மருந்து நிதானத்தை கொடுக்கும். இவ்வளவு நைட்டு 11:30 யோசித்து நீ என்ன ஆணியை பிடுங்க போகிற, நீ என்ன பண்ண போகிற, பேசாமல் தூங்கு, காலையில் பார்த்துக்கலாம். 2 உனக்கு என்ன இந்த கற்பனை, அப்படி என்ன நீ உன் நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அவசர அவசரமாக கதை எழுதுகிறேன் வைக்கிறேன் இதுன்னு சொல்லி தேவையில்லை. இந்த உலகம் எங்கேயும் ஓடி போகாது, உனக்கான உலகம் மெதுவாக தானாக இயங்கிக்கிட்டு இருக்கும், எதுவும் நிறுத்தி நிதானமாக நீ அனுபவிச்சுட்டு போகலாம். அவசர அவசரமாக செய்ய போய் நீ எல்லாத்தையும் இழந்து போயிடாது. அப்போ அதுக்கு இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலர் மருந்து. ரெண்டாவது சந்தேகம், இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அது அப்படி போயிருமோ, இது இப்படி போயிருமோ, இங்கே வந்து ஃபுல்லாக சந்தேகம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்டாடி மேலே சந்தேகம், பொண்டாடிக்கு புருஷன் மேலே சந்தேகம், தொழில் தொடங்கினா இப்படி ஆகிடுமோன்னு சந்தேகம், அப்படி ஆகிடுமோன்னு சந்தேகம், லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மிஸ்காலுக்கு ரிப்ளை பண்ணாததுக்கெலாம் சந்தேகம், நான் ஸ்டேட்டஸ் வச்சே நீ பார்க்கவே இல்லை, பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே சொல்லலை, ஒரு வேளை அவள் தப்பாக எடுத்துக்கிட்டாலோ, ஒரு வேளை அவனுக்கு இது பிடிக்கலையோ, இவங்களாகவே ஒரு கற்பனை உலகத்தில் போய் மாட்டிக்கிட்டு மூளைக்கு பயங்கர வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி எக்ஸஸாக திங்க் பண்ணுறவங்களுக்கு கிளிமேட்டிஸ் அப்படிங்கிற மலர் மருந்து. ஒரு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க அவங்களாவே கற்பனை பண்ணி அவங்களாவே அதை உண்மைன்னு நம்பி அவங்களாவே அதை பயம்னு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் சந்தேகம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜென்ஷன் அப்படிங்கிற மலர் மருந்து. இந்த கற்பனையில் அவங்களுக்கு ரொம்ப பயம் வருது, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு பயம் வருதுன்னா மிமூலஸ் அப்படிங்கிற மலர் மருந்து. அதே மாதிரி ஒரு சார் எனக்கு எல்லாமே புரியுது சார், இப்போலாம் யோசிக்கக்கூடாது, நம்ம இதை பற்றிலாம் தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்குறோம், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்ம மைண்டு நல்லது அப்படின்லாம் எனக்கு புரியுது, ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. நானும் என்னென்னோ தியானம்லாம் பண்ணுவேன் சார், 5 மேலே உட்கார முடியலை. இந்த மியூசிக்லாம் சொல்கிறாங்களே சார், இந்த வளையத்தெல்லாம் வச்சு சுற்றுவாங்களே ரிலாக்ஸிங் மியூசிக், அதெல்லாம் கேட்குறேன் சார், 5-10 நல்லாயிருக்கு, அப்புறம் அது அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன் உள்ளுக்குள்ளே. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக அமைதி இல்லாமல் போயிட்டுருக்கவங்களுக்கு அக்ரிமோனி அப்படிங்கிற மலர் மருந்து. ஒரு அமைதியை எதிர்பார்க்குற மனநிலை இருக்கவங்களுக்கு அந்த அக்ரிமோனி அப்படிங்கிற மலர் மருந்து. அதே மாதிரி சில பேருக்கு பிடிவாதம் இருக்கும், ரொம்ப பயங்கர பிடிவாதம் இருக்கும், இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு, அந்த அவங்க கோவப்படும் போதெல்லாம் இங்கெல்லாம் நரம்பு அப்படியே புடச்சிக்கிட்டு வரும், அவங்களுக்கு ராக் வாட்டர் அப்படிங்கிற மலர் மருந்து. இது வந்து எல்லாமே சொல்கிறது வந்து ஒரு உதாரணங்கள். அந்த மூளையில் பாதிப்பு இருக்கிற நபருக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, என்ன மாதிரி இயல்பாகவே அவங்க சிந்திக்கிறவங்க, அதில் என்ன தவறுகள் இருக்குது, ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அவங்களோட சிந்திக்கிற விதம் எப்படி மாறிடுச்சு. பயங்கர நம்பிக்கையாக இருப்பார் சார், எல்லாருக்கும் அறிவுரை சொல்வார், இப்போ அவரே வந்து உடஞ்சி போயிட்டார், அவரே வந்து நான் பழைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்ற அளவுக்குலாம் பேசுகிறாரு அப்படின்னா அந்த நம்பிக்கை இல்லாத மனநிலைக்கு மருந்து. அது பார்த்து பார்த்து அவங்களுக்கு நம்ம மருந்து கொடுக்கும்போது அவங்களோட மனநிலை முதல்ல மாறும். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான். ஏன்னா நிறைய பேர் வந்து வந்துட்டு சார் இன்னும் வலி குறையலை, இன்னும் கட்டி சின்னதாகலை, புண்ணு இன்னும் பெருசாகிடுச்சு இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ நம்ம மறுபடியும் முதல்லருந்து சொன்னோம், ஐயா உங்களோட உடல் பிரச்சனைக்கு நாம் எந்த மருந்தும் கொடுக்கல, உங்களுக்கு உங்களோட மன பிரச்சனைகளுக்கு நாம் மருந்து கொடுத்துருக்கோம், இந்த மனநிலை எப்படி இருக்குது, கேன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சதும் ஒரு பயம் வந்துச்சுல, ஐயோ எனக்கா இப்போது அந்த பயம் இன்னும் இருக்குதா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா, என் மனைவி என் கணவனை யார் பார்த்துக்குவா, அந்த சிந்தனை இப்போ இருக்குதா, இல்லை அதெல்லாம் இப்போ வர்றதில்லை சார், இதுதான் அந்த மருந்து பண்ணும். உங்கள் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு, உங்கள் மனசை நம்பிக்கை உள்ளதாக மாற்றுறதுக்கு, சந்தோஷமாக மாற்றுறதுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை இந்த மலர் மருந்துகள் மூலமாக பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் எடுக்கிற உணவுகள், உங்களோட வாழ்வியல் முறைகள், உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய உங்கள் கூட சண்டை போடக்கூடிய ஒரு உறவுகளெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் குணமாகவே முடியாது. அங்கே விட்டுட்டு தூரமாக போய் 2000 வாடகை வீட்டில் உட்காந்தா கூட நீங்கள் குணமாயிருவீங்க. அப்போது சில வாழ்வியல் மாற்றங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், சில உடற்பயிற்சி விஷயங்கள், அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களால என்ன செய்ய முடியும், சில பேருக்கு நடக்க முடியும் சில பேருக்கு நடக்க முடியாது, அப்போ நடக்காமலே உடல் ஒரு நடக்கிறதுனால வர எஃபெக்டை எப்படி நம்ம கொண்டுட்டு வரலாம், இதையெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம வழிகாட்டுதலாக சொல்லும்போது இது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் தான். இதையெல்லாம் பண்ணேன் சார், ஆனால் அந்த கவலைப்படுறதை மட்டும் நான் விடவே இல்லை, அந்த சந்தேகப்படுறதை மட்டும் விடவே இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை, அதையெல்லாம் பண்ணுறேன் சார், இதை தான் பண்ணுறதுக்கு நேரம் பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆனாலும் குணமாகுவாங்க. ஆனால் இந்த மனசை மாற்றுறதுக்கான முயற்சிகளை பண்ணாமல், அந்த மலர் மருந்துகளை சரியாக எடுத்துக்காமல், மலர் மருந்து எடுத்து தான் நீங்கள் குணமாகணும்னு இல்லை, நீங்கள் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், மலர் மருந்து உங்களுக்கு தேவையில்லை. இதுவரைக்கும் நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு தேவையில்லாத போலியான ஒரு வாழ்க்கை, தேவையில்லாமல் யார் யாரையோ பற்றி எதை எதையோ பற்றி நான் முக்கியத்துவம் கொடுத்து யோசித்து என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன், இனி நான் அப்படி இருக்க மாட்டேன், இனி நான் முக்கியம், என் உடம்பு முக்கியம், என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் 2வது,
அதெல்லாம் நான் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாலே போதும், நீங்கள் குணமாக ஆரம்பிச்சுருவீங்க. அப்போது நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மருந்துகள் கூட தேவையில்லை, நீங்களே குணமாகலாம். நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், ஒரு ரூபா செலவு இல்லாமல் எந்த ஒரு நோயையும் உங்கள் மனசை மாற்றுறது மூலமாக நீங்கள் மாற்ற முடியும். அப்படி மாற்றுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது சார், செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. யோசிக்காமல் எப்படி சார் இருக்க முடியும், கவலைப்படாமல் ஒரு மனசனால் எப்படி சார் இருக்க முடியும், இருக்கவே இருக்குது மலர் மருந்து. ஏன்னா உங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்லுங்கள், அந்த கவலைக்கு நாங்கள் மருந்து சொல்கிறோம். நீங்களே வாங்கி சாப்பிட்டாலும் சரி, இல்லை எங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மனநிலையிலேருந்து வெளியே வரப்போகிறீங்க. என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரிய போகுது. சென்னை 350 கிலோமீட்டர்னு ஒரு போர்டு காணிக்குதுன்னா அந்த போர்டு அவ்வளோதான் பண்ணும், அது உங்கள் கையை பிடிச்சி சென்னையில் கொண்டு போய் விடாது. நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணணும், நீங்கள் என்ன வழியால் போகணுங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லணும். அதனால தான் நான் வந்து நல்வழி காட்டி அப்படின்ற ஒரு ஒரு அடையாளத்தை வந்து இது பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு மருத்துவரோ இயற்கை வைத்தியரோ அந்த மாதிரிலாம் போகாமல் நம்ம எல்லா ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மனசை சரி பண்ணாலே அவங்களோட உடலை சரி பண்ண முடியும், உளவியல் ரீதியான பிரச்சனையை சரி பண்ண முடியும், உறவுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அவங்களோட நிதிநிலைமையை சரி பண்ண முடியும், அவங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஒருத்தருக்கோட மனசை மாற்றுறது மூலமாக சரி பண்ண முடியும் போது தான் நம்ம மற்ற மருத்துவம் மாற்று மருத்துவத்தை பற்றி நம்ம இது வரைக்கும் நான் பேசாததுக்கு அதுதான் காரணம். ஒரு காய்கறிகளை பற்றியோ ஒரு கீரைகளை பற்றியோ உடற்பயிற்சிகளை பற்றியோ அக்குப்பஞ்சர் அக்குப்ரெஷர் ஹோமியோபதி இந்த மாதிரி மற்ற நல்ல நல்ல விஷயங்களும் அதில் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம பேசாமல் ஏன் திரும்ப திரும்ப மனசையே சுற்றி சுற்றி பேசுகிற என்னையா நீ அரைச்சமாகவே அரைக்கிறேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, இன்னும் நிறைய பேருக்கு புரியலை. ஸோ அதை நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம், இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணால் முக்கால்வாசி பிரச்சனை சரியாயிடும், இன்னும் சரியாக பண்ணால் 100% சரியாயிடும். உணவு இப்போ வசதி இருக்கிறவனை பாதாம் பிஸ்தான்னு சாப்பிட சொல்லலாம், இதை சாப்பிடுங்க சார், கியா சீட் சாப்பிடுங்க சார், பம்ப்கின் சீட் சாப்பிடுங்க சார்னு சொல்லலாம். வசதியே இல்லை சார், கூலி வேலை சார், இப்போ அதுவும் போகலை. கவர்மெண்ட் எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது, அதை வாங்கி தான் நானே உங்களுக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் காசு கேட்டினேன். உங்கள் மருந்து வாங்கி சாப்பிடுன்னு சொல்கிறவனுக்கு போயிட்டு நீங்கள் இதை வாங்கி சாப்பிடு அதை வாங்கி சாப்பிடுன்னு என்ன சொல்ல முடியும்? அப்போ அவங்களுக்கெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இருக்கிற கடைசி ஹோப்பு அவங்க மனநிலையை மாற்றுறது மட்டும்தான். இப்போ அந்த மாதிரி ஒன்றுமே முடியாது சார் என்கிட்ட, என்கிட்ட காசு இருந்த காசை எல்லாம் செலவே பண்ணிட்டேன், கீமோ ரேடியேஷன் அது இது நான் செலவு பண்ணிட்டேன், என்கிட்ட காசே இல்லை. ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நல்லா இருக்குது. நான் யோசிச்சு பார்க்கும்போது என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நான் அப்படி தான் முட்டாளாக இருந்திருக்கிறேன், எனக்கு மருந்து கொடுங்கன்னா தாராளமாக நாங்கள் இலவசமாகவே அதை கொடுத்துறோம். சூப்பர், எங்களுக்கு அதனால் எந்த ஒரு பெரிய நஷ்டமும் வரப்போகிறது இல்லை. ஏன்னா இந்த மலர் மருந்துகள் ரொம்ப ரொம்ப எளிமையானது, ரொம்ப ரொம்ப மலிவானதும் கூட. நீங்கள் 100,000 கணக்கில் 1000 கணக்கிலலாம் செலவழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க பண்ண வேண்டியது அவங்களோட அட்ரஸ் நமக்கு அனுப்பி விட்டுட்டு, ஐயா நீங்கள் எனக்கு ரிப்போர்ட்டு ஃபோட்டோ கிட்ட எதுவுமே தேவையில்லை, நீங்கள் சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே, இவனுங்க உண்மையிலே ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படின்னு தோணுனா கூட நீங்கள் ஒரு இது பண்ணாலே போதும். இலவசத்தை வந்து யாருமே மதிக்கலை அப்படின்றதுனால அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் நம்ம அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறோம். அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க, இப்போ சில பேர் தமிழ்நாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்லேயே நம்ம அனுப்பிடலாம். சில பேர் பாம்பேயில் இருப்பாங்க, டெல்லியில் இருப்பாங்க, அந்தமானில் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கொரியர் அனுப்புகிறதே வந்து மருந்து விட அதிகமான செலவாக சில சமயம் வரும், 400 ரூபாய் 500 ரூபாய் ரேஞ்சில் போகும். அப்போ அவங்க அந்த கொரியர் செலவை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், அவங்களுக்கு நம்ம மருந்து அவங்களுக்கு கொரியரில் அனுப்பிடுவோம். அந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். உணவு முறைகளில் மருந்துலாம் வாங்குகிற அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லை, நீங்கள் சொல்கிற விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் ப்ரோட்டீன் பவுடரோ அல்லது ஒரு சத்தான ஒரு பொருளெல்லாம் வாங்குற அளவுக்கு என்ட வசதி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதாம் வாங்க முடியலையா நீ வேர்க்கடலையை வாங்கி சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இது வாங்கலை சார், அது முடியலை சார், என் பாடியை வந்து இப்படி மாற்றலாம் முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விளக்கணியை 4 சொட்டு விட்டு சாப்பிடு. எங்ககிட்ட வந்து ஒன்றுமே இல்லாதவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டயட்டும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது சார். நான் என்ன வேணாலும் சார் என் உடம்பை ரெடி பண்ணதுக்கு நான் என்ன பண்ணாலும் தயார்னு சொன்னால் அவங்களுக்கு வழிகாட்டக்கூடியது இருக்குது. எல்லாமே எங்ககிட்ட வாங்கணுன்ற கட்டாயமும் இல்லை, உங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அங்கே வாங்கிக்கோங்க. நாம் இந்த மனநிலையை அறிஞ்சு மருந்து கொடுக்குறோம். இப்போ இலவசமாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம நிறைய அவங்களோட டிஸ்கஸ் பண்ண முடியாது, வைக்க முடியாது. அவங்க எந்த இடத்துல கேன்சர் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ஆடியோ அனுப்புனாங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு அவங்களே முன்னாடியே அனுப்பிட்டாங்கன்னா அதை வச்சு நாம் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு மாதிரி கொடுத்துருவோம். இப்போ ஒரு கர்ப்பப்பை அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த லேடிஸ்க்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும், பிள்ளைங்க கைவிட்டிருப்பாங்க, புருஷன் குடிச்சிட்டு அடிப்பானாக இருக்கும், நிறைய சொந்தக்காரங்களால் அவஸ்தப்பட்டிருப்பாங்க, மூளையில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோக்குள்ளே நான் சொன்ன விஷயங்களை அடிப்படையாக வச்சு அவங்களுக்கு மருந்து கொடுப்போம். அதுவே தனிப்பட்ட முறையில் பேசி எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசி எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுப்போம். பட் அது ரொம்ப நல்ல மருந்து, இது நல்ல மருந்து இல்லை அப்படிலாம் இல்லை, இதுவும் விலசியும் அதுவும் விலசியும். நம்பிக்கையோடு எடுக்கும்போது திருநீர் கூட மருந்து தான், நம்பிக்கை இல்லாமல் 100,000 ரூபாய்க்கு நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் அது மருந்து இல்லை, வெறும் தண்ணி தான்.
நிச்சயமாக சார். சூப்பர் சார், சூப்பர். ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதனால் ஏற்படுது, அதை எப்படி சரி பண்ணுறது, அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. என்ன இவர் சார் சொன்ன விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த மனநிலைமை மாற்றுறதுக்காக அந்த மருந்து கூட, மலர் மருந்து கூட வந்து உங்களுக்கு வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மலர் மருந்து கூட வந்து இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் அந்த நிலைமையில் இருக்கிறவங்க நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இல்லைனா சார்கிட்ட ஏதாவது பேசணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சார்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி. அடுத்தடுத்து தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் சார். ஏன்னா வஸ் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி.